சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டதுக்கு முதல்ல கடைசியாக ஒரு ஆசிரியர் தலையங்கத்தை எழுதுறாரு. அதில் ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இன்று ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்படுகின்றனர், நாளை நீதிபதிகள் கொல்லப்படுவார்கள். இந்த இரு தரப்புக்கும் இடையிலான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த தீர்க்க தரிசனத்தை லசந்த விக்ரமதுங்க எழுதினது 2009 நீதிபதிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இலங்கையில் உருவாகும்ன்றதை அந்த காலத்திலேயே அவர் கணிச்சிருந்தார். நீதிபதிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல், பாதுகாப்பு இல்லாத நிலை எப்படியானதுன்றதை இன்றைக்கு நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா சொல்லி பதவி விலகினது மட்டுமில்லாமல் நாட்டிலிருந்தும் வெளியேறியிருக்கிறாரு என்ற செய்தி இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருது. நீதிபதி டி சரவணராஜா பதவி விலகினதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்றதை பற்றி விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய நண்பர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறதால என்ன நடந்திருக்குன்றதை கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன். முல்லைத்தீவில் தண்ணி முறைப்புன்னு சொல்லப்படுற ஒரு பகுதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் குருந்தூர் மலை என்று சொல்லப்படுறது. குருந்தூர் மலையில் ஆதிசிவன் ஐயனாருக்கான வழிபாடு, பொங்கல் பொங்கி வழிபடுற முறையை வந்து இந்த சிறுதெய்வ வழிபாட்டு முறையை தமிழர்கள் நீண்ட காலமாகவே கடைபிடித்து வந்திருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான கோவில் கிடையாது, ஒரு சிறுதெய்வ வழிபாட்டு முறை எப்படி பின்பற்றப்பட்டு வருமோ அதே மாதிரி தமிழர்களாலேயும் இங்கே பூஜை செய்கிற வழிபாடு பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு பௌத்த மதகுருக்கள் சிலர் வந்து, பௌத்த தேரர்கள் சிலர் இந்த பகுதிக்கு வராங்க. அங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க, இது சிங்களவர்களுக்கு ஒரு இடம், இங்கே ஒரு விகார் அமைஞ்சிருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது, தமிழர்கள் இந்த இடத்துல பூஜைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த தேரர் தலைமையிலான குழு சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பிறகு தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஒரு மோதல் இந்த இடத்துல உருவாகுது. இதுக்கு பிறகு ஒரு போலீஸ் விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணையிலையும் 3 சந்தர்ப்பங்களில் முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது. இன முரண்பாட்டை தவிர்க்கிறத நோக்கமாக கொண்டு தற்காலிகமாக எந்த ஒரு பூஜை வழிபாடுகளும் இந்த இடத்துல நடத்தப்படக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அதே மாதிரி புதுசாக எந்த விதமான நிர்மாணங்களும் இந்த இடத்துல செய்யப்படக்கூடாது என்ற உத்தரவும் நீதிபதியால் விடுக்கப்படுது. ஆனால் 3 சந்தர்ப்பங்களில் நீதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் மீறப்பட்டு சிங்கள பௌத்தர்கள் இந்த இடத்துல வழிபாடுகளை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது சம்பந்தமாக நேரடியாக கண்காணிக்கிறதுக்காக முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா உள்ளிட்ட நீதிபதிகள் குழுவும் ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல நீதிபதி தன்னுடைய கண்ணால் நேரடியாகவே பார்க்குறாரு. நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டு சிங்கள பௌத்தர்களால் அந்த இடத்துல பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு வந்திருக்கு. இதை தடுத்து நிறுத்த சொல்லி நீதிபதியால் அந்த இடத்துல வச்சு சொல்லப்பட்டிருந்தாலும் நீதிபதியின் உத்தரவையும் மீறி தொடர்ச்சியாக இந்த இடத்துல வழிபாடுகள் நடத்தப்பட்டது என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதுக்கு பிறகு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பழிவாங்குற நோக்கத்தில் சரத் வீரசேகரன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் தனக்கு இருக்கிற சிறப்புரிமையை பயன்படுத்தி தமிழ் நீதிபதிக்கு எதிராக சில விமர்சனங்களையும் காட்டமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாரு. இலங்கையில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு சிறப்புரிமைகள் இருக்கும். வெளியில் சில விஷயங்களை நீதிபதிகளுக்கு எதிராக சொன்னால் அது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்கும். இதே பாராளுமன்றத்துக்குள்ள அவங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் விமர்சித்தாலும் அவங்களுக்கு சிறப்புரிமை இருக்குன்ற காரணத்தால் இது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கிற விஷயமாக கூட எடுத்துக்கொள்ளப்படாது. இதனால் தாங்க விரும்பின என்னத்தை வேணும்னாலும் அவங்க கதைக்கலாம். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் சரத் வீரசேகர, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட ராஜபக்சக்களோட கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக கடுமையான விமர்சனங்கள் கூட இருக்கு. ஒரு பிரபலமான நடிகை கொரோனா தொற்று காலப்பகுதியில் கைது செய்யப்படுறாங்க, தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அவங்க அனுப்பப்படுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த நடிகைக்கான நாகரிகம் கருதி நான் சில சொற்களை தவிர்க்கிறேன், ஆடைகளை அவர் கொண்டு போனார் என்ற விமர்சனங்கள் கூட அவர் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தின சஹ்ரான் ஹாஷிம்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு சொகுசு காரை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த நேரத்தில் இவர் பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருந்தது. உண்மையில் சஹ்ரான்ட இருந்து கைப்பற்றப்பட்ட வாகனத்தை இவர் பயன்படுத்தினாரா, இல்லாட்டி இவருடைய வாகனத்தை தான் சஹ்ரான் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்ல பயன்படுத்தினானா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் கூட இங்கே இருக்குது. இதெல்லாம் கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது, பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் தான். இந்த விகார சம்பந்தமாக இந்த தமிழ் நீதிபதி சொல்லக்கூடிய உத்தரவுகளை எல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விகாரைகள் சம்பந்தமாகவும் அதில் நிர்மாண பணிகள் சம்பந்தமாகவும் தூபிகள் சம்பந்தமாகவும் உத்தரவிடுறதுக்கான அதிகாரமும் அது சம்பந்தமாக தேடி பார்க்கறதுக்கான
அறிவும் கூட இந்த நீதிபதிக்கு இல்லைன்னு சொல்லி கடுமையான காட்டமான விமர்சனம் சரத் வீரசேகரவால பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. சட்டத்தரணிகள் கூட இது சம்பந்தமாக கேள்வி கேட்கக்கூடாது. இது ஒரு சிங்கள பௌத்த நாடுன்றத அந்த தமிழ் நீதிபதிக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு என்று சொல்லி பாராளுமன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்புரிமையை பயன்படுத்தி சரத் வீரசேகரை இந்த மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். இதுக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான கண்டனத்தை கூட தெரிவிச்சிருந்தாங்க. இந்த டி சரவணராஜான்ற நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக பரபரப்பாக பேசப்பட்ட சில முக்கியமான வழக்குகளில் உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கக்கூடிய ஒரு நீதிபதி. உதாரணத்துக்கு கொக்கு தொடுவாயில் ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது, பெண் போராளி களுடையது என்று சொல்லி சொல்லப்பட்ட ஏராளமான சடலங்கள் மனித உடற்பாகங்கள் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இது கடைசி கட்ட யுத்தத்தில் ராணுவத்திட்ட ஒப்படைக்கப்பட்ட போராளிகளுடையதா இருக்கலாம் என்று சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இப்போ வரைக்கும் இருக்கு. இந்த கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி சம்பந்தமாக அந்த இடத்துக்கு போய் டி சரவணராஜா முதல் தடவையாக பார்வையிடுறாரு. அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படணும் என்று சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இதே நேரத்தில் தியாகதீபம் திலீபன் சம்பந்தமான வாகன தொடரணி நினைவஞ்சலி கூட்டங்கள் நடத்தப்படக்கூடாது, இதுக்கு தடை விதிக்கப்படணும் என்று சொல்லி போலீஸால் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கை நீதிபதி டி சரவணராஜாவால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அப்படியான தடை உத்தரவை தன்னால் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார். அவர் பிறப்பித்த உத்தரவிட ஒரு பகுதி ஊடகவியலாளர் குமணனால் ஷேர் பண்ண பட்டிருக்கு. அதில் இருக்கிற ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். குறித்த ராசையா பார்த்தீபன் அல்லது திலீபன் என்பவர் தற்போது உயிருடன் இல்லை. அவர் இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட சில கோரிக்கைகளை முன்வைத்து அஹிம்சை வழியில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் என்பதை அறியக்கூடியதாக உள்ளது. அவரது புகைப்படம் மற்றும் வர்ண கொடிகளை கொண்ட வாகனம் பேரணியாக செல்வதால் பொதுமக்களின் நல்லிணக்கத்துக்கு எவ்வாறு இடையூறு ஏற்படுகின்றது என்பதனை போலீசார் மன்றில் விளக்க தவறியுள்ளனர். மரணமடைந்த ராசையா பார்த்தீபன் அல்லது திலீபன் என்பவரை நினைவு கூறுவது என்பது ஒவ்வொருவரினதும் தனிப்பட்ட உரிமையாகும். அதனை தடுப்பது ஒருவரின் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு எதிரானதாகும். உண்மையில் ராசையா பார்த்தீபன் அல்லது திலீபன் என்பவர் தமிழ் மக்களின் உள்ளங்களில் ஒரு தியாக தீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நினைவு கூறுவதை தடை செய்வதாலேயே பொதுமக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்படும் என மன்று கருதுகிறது. இப்படியான ஒரு உத்தரவு தான் நீதிபதி டி சரவணராஜாவால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நீதிபதி டி சரவணராஜா பதவி விலகினதுக்கான காரணமாக அவர் சொன்னதாக சொல்லப்பட்ட சில காரணங்கள் தமிழ் ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. குறுந்தூர்மல விவகாரம் சம்பந்தமாக அவர் பிறப்பித்த உத்தரவுகளை மீள பெற சொல்லி அவருக்கு தொடர்ச்சியான அழுத்தம் விடுக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு மீள பெறப்பட்டது குறைக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அவர் தொடர்ச்சியாக உளவு பிரிவால் கண்காணிக்கப்பட்டு வந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறார். இதை தவிர அவருக்கு எதிராக இந்த குறுந்தூர்மல விவகாரம் சம்பந்தமாக தனிப்பட்ட ரீதியில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சில வழக்குகள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். சரத் வீரசேகர பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர உட்பட பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சிலரால் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்னத்துக்கும் தனக்கும் இடையில 21ஆம் தேதி ஒரு முக்கியமான கலந்துரையாடல் நடந்ததாகவும் குறுந்தூர்மல விவகாரம் சம்பந்தமாக தான் பிறப்பித்த உத்தரவுகளை மீள பெற சொல்லி சட்டமாதிபர் தனக்கு அழுத்தம் விடுத்தார் என்று சொல்லியும் நீதிபதி டி சரவணராஜா சொன்னதா ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பிபிசி சிங்கள ஊடகத்துக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த நீதிபதி டி சரவணராஜாவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குகளை எதிர்கொள்வது சம்பந்தமாக ஆலோசனை பெற்றுக்கொள்றதுக்காக தான் தானே விரும்பி சட்டமாதிபரை சந்திச்சாரு என்று சொல்லி நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு. ஒரு கிழமைக்கு முதல்ல டி சரவணராஜா கொழும்புக்கு வந்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய வாகனத்தை விற்பனை செஞ்சிருக்கிறாரு. 2 மேற்குலக நாடுகளை சேர்ந்த தூதுவர்களை அவர் சந்திச்சிருக்கிறாரு என்ற தகவல் தங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லியும் விஜயதாச ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு. இப்படியா இருந்தா நீதிபதி டி சரவணராஜா சொன்ன மாதிரி அவர் உண்மையிலேயே உளவு பிரிவால தொடர்ச்சியா கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கிறார் என்றதை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கூட இது மூலமா உறுதிப்படுத்தி இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதே நேரம் தனக்கான போலீஸ் பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் நீதிபதி டி சரவணராஜாவால சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு போலீஸ் பேச்சாளர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. போலீஸ் ஊடக பேச்சாளர்
சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்லுவ சொல்லியிருக்கிறாரு. நீதிபதிக்கு தேவையான போதுமான பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா நாங்க தேடி பார்ப்போம் என்ற மாதிரி பிபிசி சிங்கள ஊடகத்துக்கு போலீஸ் ஊடக பேச்சாளரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த நீதிபதி டி சரவணராஜா தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை உத்தியோகபூர்வமாக பதிவு தபால் மூலமாக அனுப்பி வச்சிருக்கிறாரு. நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவர் நாட்டிலிருந்து வெளியேறியிருக்கிறாரு என்று சொல்லியும் தமிழ் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கு. ஒரு நீதிபதியே நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வெளியேறுவாராக இருந்தால் சாதாரண பொதுமக்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எப்படியான அச்சுறுத்தல்கள் ஏற்படும் என்றதுதான் மக்கள் மத்தியில் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.